Got the man with the plan right here. Feeling swagger than man right here. Leading up on sipping on beer. Yeah, clap for me, man right here. Tala, tala. Tala, tala. Tala, buddy. Pulla banda pavardi. Anna yare. Tala, buddy. Tala, buddy. Yengar ga? Unna Kamal Raja Kalakkal Rani la finance la third inter ganga. காமெடி ராஜா கலக்கல் ராணி சோவையே தேடிட்டு இருக்காங்க. யாரா அவங்க? Get the man with the plan right here. In its favor the man right here. Leading up on sipping on beer. Yeah, clap for me man right here. Get the man with the plan right here. In its favor the man right here. Leading up on sipping on. நீ வந்தாதான் ஃபைனல்ல ஹியூமர் பண்ண முடியும்னு கேட்டுக்கறாங்க ஆடியன்ஸ் எல்லாம். நிஜமா உண்மையா கேட்டாங்களாடா? சத்தியமா கேட்டாங்க. அப்ப போடுற பாட்டு நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான ஏனா நண்பா நண்பி ஐயா செல்வங்களா ராஜாங்களா எல்லாருக்கும் வணக்கங்கடா. ஏனா ஜீவா நண்பா அண்ணே, இப்படிலாம் பண்ணனா உன்னை எவனுக்கு நான் பிடிக்கும்? என்னடா சொன்னாவ? உன்னை எவனுக்கு பிடிக்கும்னா? என்ன பிடிச்ச கோடி பேர் இருக்காடா வெளியே. சரி அண்ணா, அதெல்லாம் இருக்கட்டும். அங்கிள்னு கூப்பிட்ற வயசுல இன்னும் சிங்கிள்னு சொல்லி சுத்திட்டீங்க, அது என்ன கதை? 8 கிட்ஸுக்கு கல்யாணம் ஆகணும்னா 4 மாதம், 2K கிட்ஸுக்கு கல்யாணம் ஆகணும்னா 4 வாரம், இதுவே ஒரு 90 கிட்ஸுக்கு கல்யாணம் ஆகணும்னா ஒரு யூகமே தேவைப்படுது. ஏன்னா விஜய் டிவியில் இருந்துமா அவனுக்கு இன்னும் பொண்ணு கிடைக்கல? விஜய் டிவியில் இருந்தால் பேமெண்டே கிடைக்காது, பொண்ணு எப்படி கிடைக்கும்? சரிண்ணா, இந்த மாதிரி சமயத்தில் தான் யாரையா பார்த்து லவ் பண்ண வேண்டியது தானே? நம்மளை பிடிச்சவங்க நம்ம பார்க்கும்போது அப்படியே ஜில்லுன்னு ஒரு காத்தடி மேலேருந்து பூவா கொட்டும். ஐயோ, பூ கொட்டுமா? அப்படியே பேக்ரவுண்டில் ரொமான்டிக்காக ஒரு சாங் பிளே ஆகும். அந்த மாதிரி பொண்ணு எதுவுமே இங்கே இல்லை. அந்த மாதிரி பொண்ணு இருந்தால் கண்டிப்பாக நான் லவ் பண்ணேன். என்னடா காத்தடிக்குன்னு சொன்னால் புயல் அடிக்குது. ஏங்க, இந்த ட்ரெஸ் குஷி படத்துல ஜோதிகா போட்ட ட்ரெஸ் தானே? ஆமாங்க. வெரி நைஸ். தேங்க்ஸ். வெரி வெரி கியூட். ரொம்ப தேங்க்ஸ். கூச்சமே இல்லை. நல்லா ஓசியில ப்ரொடக்ஷன்ல போடுறான்றதுனால தொண்டை வரைக்கும் நல்லா சோத்த தின்னுட்டு அப்படின்னு நான் சொல்லேங்கக்கா. டோட்டல் செட்டே சொல்லுதுக்கா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு ஸ்டூடண்ட் நீ என்னக்கலாம் இப்ப? சாரிக்கா, சாரி. அது இருக்க தம்பி, இங்க யாரோ மாஸ்டராமே, அவன் என்னமோ பெரிய காமெடி மன்னனாமே. அடாமே போக சொல்ல மாட்டேங்க. ரோசியல் வாங்கி தரேன்டா. ரோசியல் ஏண்டி? இதுவே உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா பசங்கிட்ட இருந்து பர்கர் பீட்ஸான்னு கேட்பீங்க ஹாஸ்டலியா.
ஆனா பையங்களுக்கு ஒண்ணுனா 10 ஓவா பாதாம் பால் ரோஸ் மில்க் வாங்கி கொடுப்பீங்க. அரஞ்சனி போடு போடு. மாஸ்டர் இப்ப யாருன்னு சொல்ல புரியா இல்லையா? மாஸ்டர் செட்லயே யாரு ஸ்மார்ட்டா இருக்காங்களோ அவன்தான் மாஸ்டர். ஹே ஜீவா சார், வணக்கம் சார். மேடம் செட்டிலே யார் ரொமான்டிக்கா ஹேண்ட்ஸமா இருக்காங்களோ அவதான் மாஸ்டர். ஓ மகேஷ் தம்பி, ஹாய் மாஸ்டர். ஹாய் ஹாய் ஹாய். ஏய் வாடிங்க, இவ்வளவு நேரம் கண்ணாடி போட்டு விக்கு வச்சு விஜய் மாதிரி ஆக்டிங் கொடுத்துங்க, அவங்களும் கை தட்டிட்டு இருக்காங்க நம்பி. என்ன நண்பா, நீங்க தான் மாஸ்டர்? மாஸ்டர் வந்து 10 நிமிஷம் ஆச்சுடி மாளவிகா. I am Deepa, serial artist. I am Ramar, comedy artist. Comedy ஆவே பேச மாட்டேன்றீங்க? Comedy பண்ணத் தெரியல. ஏ நீங்க கூட தான் serial artist ன்றீங்க. வந்ததுல இருந்து அழுதுகிட்டே வர்றீங்க. ஏண்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா கப் எப்படி கொடுப்பாங்க? கப் அப்புறம் கொடுத்தா அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கம்பெனி கூட. நீங்க ஓகே சொன்னா மட்டும் போதுமா? நாங்க ஓகே சொல்லணும்னா அதுக்கு 1000 கண்டிஷன் இருக்கு. கண்டிஷனா? நீ போடுற கண்டிஷன்லாம் எனக்கு ஒத்து வராது. ஆனா என்ன ஒண்ணு லவ் பண்ண வச்ச தீர்வண்டி. ஏய் தீபா, நீ கொஞ்சம் இல்லு, உனக்கு எதுக்கு இத்தனை உள்ளு காயப்பழமா கேட்டு. ஹே பாப்பா, நீ கொஞ்சம் இல்லு, எதுக்கு உனக்கு இத்தனை உள்ளு என்ன எழுதிருக்கு? முஞ்சி காமெடி பண்ணமா கண்ணன் சாங்க வீட்டுக்கு போனமான்னு அதை விட்டு அந்த சீரியல் ஆண்டிய கரெக்ட் பண்ணி சுத்தி நிக்கிற என்னடா இதெல்லாம் நீ யாரு, இவனுங்கெல்லாம் யாரு, எதுக்காக லெட்டர் கிழிச்ச, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா தெரிஞ்சுக்க, நீ எப்படி லவ்வர் சேர்க்க விடாம பண்ணியோ அதே லவ்வர் கூட ஃபைனல்ஸ்ல வின் பண்ணி காட்டுறண்டா. பாத்தி, இப்ப நான் சொல்ல போறது உனக்கு ஒன்னும் புதுசு இல்லை. இருந்தாலும் நான் சொல்றேன், நீ கேளு. கூச்சமே இல்ல. வெயிட் பண்றா, நேர்ல வர்றேன். உடனே தண்ணி குடிக்க போறேன். உட்காருங்க, படம் ஒரு 5 நிமிஷமே முடிச்சிருமே. உட்காருங்க ஐயா, ப்ரொடக்ஷன் எல்லாத்துக்கும் தண்ணி குடி ஐயா, போங்கய்யா. என்னால் வர முடியாது.
ஃபைனல்ஸ் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு போயிரு, அப்புறம் நீ யாரோ நான் யாரோ. ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுங்க. இதை படிக்கணுமா? ஸ்கிரிப்டா தானே, எப்போதான் படிக்கணும். குருவாயூர் அம்மாவா? மறந்து போச்சே, இந்த குருவாயூர். என்னடி நடிக்கிற? ஏய் இருப்பா, மதன் பாபு கிடையாது. இவ்வளவு கெட்டா போட்டு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம், சும்மா ஒன்றும் கிடையாது. மதன் பாபு வேற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம், வெல்டன் வெல்டன். அப்படி இருக்கும், இதுக்கு அதுக்கு வித்தியாசம் தெரியல. ஆளையும் முகரையும் பாரு, பண்ணி போயில. இங்க பாரு தீபா. ஏய் ஏய் ஏய், இந்த கண்ணுல கான்பிடன்ட் இல்லடி. இந்த உதட்டுல காமெடி காமெடி இல்ல. இந்த மூஞ்சில ரியாக்ஷனே இல்ல, ரியாக்ஷனே இல்ல. ஏய் இத பாரு, மற்ற கண்டஸ்டன்ட் மாதிரி நான் டெய்லி ரிஹர்சல் வாங்க சொல்லி உன் டார்ச்சர் பண்றேனா சொல். இல்ல ஏதாவது கதை எழுதி உனக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்து அதை அப்படியே ஒரு கண்டென்ட் அப்பணும்னு சொல்றனா? இல்ல விதவிதமா வாய்ஸ் பேசி கைதட்டி வாங்குறனா? இல்ல நான் இப்படித்தான், எனக்கு இது எதுவும் தெரியாது. இங்க இங்க என்ன சொல்லுதோ அதை செய்வேன், இங்க என்ன சொல்லுதோ அதை பேசுவேன். ஒரு காமெடி, அதுக்கே இவ்வளவு எமோஷனல் ஆகுறீங்க சார் தான். நீங்களும் ஒரு காமெடியன் தானே, அந்த புத்தி தானே உங்களுக்கு இருக்கும். ஆப்ட்ரால் காமெடி, ஆப்ட்ரால் காமெடி நாளைக்கு போறோம் பாடி பிரஸ் மீட். அப்ப லோக்கல் சேனல்ல இருந்து நேஷனல் சேனல் வரைக்கும் எல்லாம் எப்படி வர்றாம் பார். நீங்க கடைசியா எப்ப காமெடி பண்ணீங்க? அதுவா இப்பவாதி கேட்டியல, அன்புடன் குஷின்னு ஒரு சீரியல், அதுல நானும் பிரஜனும் சேர்ந்து பண்ணுவோம் பாருங்க. அப்படி ஒரு காமெடி, என்ன பிரஜன் தம்பி? இத பார்த்தீபா, நீங்க பண்றது சீரியல் காமெடி, ஆனா நாங்க பண்றது சீரியஸ் காமெடி. ஒரு காமெடியை பார்த்து நல்லா இருக்குன்னு ஷேர் பண்ண நீங்க அந்த காமெடியன் பண்ற கஷ்டத்தை மட்டும் என்னைக்காவது உணர்ந்து பார்த்துருக்கீங்களா? அதான் இப்ப காமெடியன்ஸ் விஜய் டிவில எல்லா ஷோலையும் வந்துட்டு தானே இருக்கீங்க. ஆமா, எல்லா ஷோலையும் வந்துட்டு தான். குக்கு வித் காமெடியில வர்றோம், சூப்பர் சிங்கர்ல வர்றோம், ஏன் நீயா நானால கூட வர்றோம். ஆனா காமெடி ஷோல வர்றதுலயே எங்களுக்கும் காமெடி ஷோ பண்ணணும்னு ஆசைதான். ஆனா உங்களை எல்லாம் வச்சுட்டு எப்படி பண்றது? ஆவடி பக்கத்துல, ஆவடி பக்கத்துல சதீஷ்னு ஒரு பையன், சீரியல் ஆர்டிஸ்ட் தொல்ல தாங்க முடியாம வாண்டடா வந்து எலிமினேட் ஆகி 50,000 ரூபாய். எப்படி 50,000 ரூபாய் பேமெண்ட் வாங்குற தர்சா குப்தா, எனக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சிருச்சு, நான் இனிமே இந்த ஷோவுக்கே வரமாட்டேன்னு வாண்டடா கையை தூக்குறா. ஆனா அவளுக்கு ஒண்ணு ஆகல, அவளோ சுப்பாடா இருக்கிற ப்ரொடியூசருக்கு ஒண்ணு ஆகல. ஆனா 500 ரூபாய் பேமெண்ட் வாங்குற ராஜவேலு, 500 ரூபாய் பேமெண்ட் வாங்குற ராஜவேலு விஜய் வாய்ஸ்லயும் விஷால் வாய்ஸ்லயும் தெரு தெருவா போய் பேசி பிச்சை எடுக்கிறார். அப்படின்னா ராமர், நீங்க சீரியல் ஆர்டிஸ்ட் வேணும்னு சொல்றீங்களா? நாங்க சீரியல் ஆர்டிஸ்ட் வேணாம்னு சொல்லல, காமெடி என கஷ்டப்படுத்துற சீரியல் ஆர்டிஸ்ட் வேணாம். ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், ஒன்று இருங்க. இந்த மாதிரிலாம் பேசி பார்த்தீங்கன்னா மனப்பாணம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஃபைனல்ஸ் அன்னைக்கு கூட ரிஹர்சல் வரலைன்னா ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட், ஒரு காமெடியன் ஆர்டிஸ்ட் ஃபைனலில் எப்படி டைட்டில் அடிக்க முடியும்? என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் அருமை தெரியாமல் பேசிட்டே. நாம வேணா ஒன்று பண்ணுவோமா? இந்த காமெடி ராஜா கலக்கல் ராணி சீசன் 2 எடுப்பாங்கல்ல, அதில் நம்மளும் மறுபடியும் சோடி சேர்த்துக்கிடுவோமா? உயிரே போனாலும் இந்த ஷோவோட சீசன் 2 எடுக்கிறது.